புத்தகாரியத்தில் இந்த வாரம் நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து ஜமீலா. சிங்கிஸ் ஜத்மந்தையும் எழுதியிருக்காரு. தமிழ்ல வந்து பூ சோமசுந்தரம் வந்து முடிவெடுத்திருக்காரு. பாரதி புத்தகாலயத்தோட வெளியீடு. சரி, எப்படி அண்ணா காரணியமா விண்ணிலவர்கள் வந்து காதல் காவியங்களோட உச்சமோ அதுக்கு ஏறக்குறைய சற்றும் குறைவில்லாததான் ஜமீலா அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கதையோட காலகட்டம் வந்து ரஷ்யா உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் காலகட்டம். ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆண்மகன்லாம் உலகப்போருக்கு போகிறதும், அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள்லாம் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறதும், அங்கே இருக்கிற அம்மாக்கள் தலைமையில் இது நடக்கிறதும் இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜமீலா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களோட வீட்டுக்காரர் வந்து யுத்தத்தில் இருக்காரு. அவரோட தம்பி அப்புறம் அவங்க மாமியார் இவங்களோட தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து இருக்கு. என்னன்னா ரஷ்யாவில் அந்த காலகட்டத்தில் என்னன்னா உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் ட்ரெயினில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது அந்த ட்ரெயின் வந்து யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போகும், அந்த இடத்துக்கு அது போகும். சரி, அப்படி இருக்கிறப்ப இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி கூட்டுப்பணையிலையும் அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த வேலையை அவங்க கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாமியார் வந்து இவங்க பெண்ணாச்சே இவங்களை எப்படி அனுப்புறதுங்கிற மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அங்கே வந்து ஜமீலாவோட வீட்டுக்காரரும் வேலை பார்க்கறதுலேருந்து சரி இதை வந்து ஜமீலாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. கூடவே கிச்சனே பாலா அதாவது வீட்டுக்காரரோட தம்பியும் கூட வந்து வேலைக்கு வர்றாரு. சரி, இது என்னன்னா இதுக்கு நடுவில் என்னன்னா கடிதங்கள் வரும், வீட்டுக்காரருக்கு கடிதங்கள் வரும். ஃபேமிலி எல்லாம் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு கடைசியில் ஒரு வரி இரண்டு வரி ஜமீலாக்காக எழுதப்பட்டிருக்கும். அதுவே ஜமீலாவுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். என்னடா நமக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நமக்கான ஒரு கடிதம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். ஸோ ஒரு பெண்கள் எல்லாத்துக்கும் பெண்களுக்கு உண்டான பிரச்சனை, பெண்களுக்கு குடும்பத்தில் எப்படி பாகப்படுறாங்க, அந்த மாதிரியான ஒரு சமூக கண்ணோட்டம் ரஷ்யாலையும் இருந்திருக்கு, ஒரு மோசமாக தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லணும். சரி, அப்படி இருக்கிறப்ப ஜமீலா என்ன பண்ணுறாங்க எப்படின்னா இந்த இந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. கூடவே அவரோட சொந்தக்கார பையன் அந்த கணவரோட தம்பி கிச்சனே பாலாவோட சேர்ந்து இவங்க வந்து குதிரையை இது பண்ணணும், குதிரையை எடுத்துகிட்டு போயிட்டு உணவு தானியங்களை இது பண்ணணும். சரி, அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட கூடவே சேர்ந்து தானியர்னு ஒரு இளைஞரும் அந்த வேலைக்கு வர்றாரு. எப்படின்னா ஆரம்பத்தில் அந்த தானியர் இருக்கிற இளைஞர் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்களா, எதையுமே வெளிக்காட்டாமல் எந்த உணர்வுகளையுமே காட்டாமல் அந்த மாதிரி இருக்காரு. அவர் பொதுவாக அந்த இராணுவத்திலேருந்து அதாவது அவர் நாடோடி மாதிரி வந்தவர், இராணுவத்திலேருந்து வந்துட்டு அவருக்குன்னு சொந்த ஊர் சொந்தங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி அந்த கிராமத்துக்கு வந்த இளைஞர் தான் தானியர். சரி, அவரும் இந்த இதோட சேர்ந்துக்கிறாரு. ஆரம்பத்தில் இவங்க வந்து ஜமீலாங்கிறவங்க குடும்பத்தனமான பெண்ணாகவும் இதுவாகவும் இருக்காங்க. அவங்கள அவரை போட்டு கிண்டல் பண்ணுறது, அவரை வச்சு செய்யறதுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. பட் அதுக்கெல்லாம் அவர் வந்து அச்சப்படுற ஆள் கிடையாது. அப்புறம் தான் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவங்களோட சீண்டல் வந்து உச்சகட்டத்துக்கு போய் அவர் வந்து ஒரு முக்கியமான ஏதோ ஒரு இதில் ரொம்ப வெறுப்பேற்றிடுறாங்க. அதில் அவர் கொஞ்சம் பாதிக்கப்படுறாரு. ஒரு ஒரு முக்கியமான ஒரு சூழல் ஒன்று நடக்குது. அப்படி அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் வந்து அவ்வளவு சோகத்துல இருந்து அவர் பாட்டு பாடுறாரு. அந்த பாடல்கள் வந்து பயங்கரமா கொடுற மாதிரி இருக்கு, எதையுமே யார்கிட்டயுமே பேச மாட்டேன் தானிக்கு. எப்படி நான் இவ்வளவு தூரம் பாடுறேன் அப்படின்ட்டு, அதாவது அது வந்து ரஷ்ய மக்களை நேசிச்சு நாட்டை நேசிச்சு அவ்வளவு நாட்டை காதலிச்சு ஒரு பாடல் வந்து அவர் வந்து வேற வண்டியில போவாரு, இவங்க வேற வண்டியில போடுறாங்க. அது வந்து இவங்க உள்ளத்தை வந்து தைக்கியது. இவங்க ரெண்டு பேரும் அவன் மேல பரிச்சயப்படுறாங்க. அவ இவங்க வந்து பார்க்காத உலகத்தை அந்த பாடல் வந்து கூட்டு கொடுக்குது. இதுல இந்த நாவல் ஆசிரியரோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சத்மதேவ் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இசையையும் ஒரு ஓவியத்தையும் இணைச்சிருப்பாரு. ரொம்ப முக்கியமான விஷயம். கிச்சனே பாலா கதை சொல்லக்கூடிய கதை மாந்தர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கதை போகும். அவர் வந்து தான் பெரிய ஓவியருங்கிறது, அதாவது சின்ன ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஓவியம் வரையறதுக்கு தான் இது பண்ணாரு. அதுக்குள்ள ஸ்கூல்ல மூடிடுவாங்க இந்த இதுல. இவருக்குள்ள ஓவியம் வந்து துளிர்த்து நம்ம எதையாவது ஒரு பதிவு செஞ்சாலுமே அவன் பாரு எவ்வளவு மனதுக்குள்ள ஆழமா போய் ஒரு விஷயத்த பண்றான் அப்படிங்கிறது கிச்சனே பாலாக்கு ரொம்ப ஒரு வியப்பா போகும். அவரோட இது வந்து கடை வந்து எந்திரிக்கும். இது வந்து ஜமீலாக்குமே ரொம்ப பிடித்தமானதா இருக்கும். எப்பயுமே சோக மூஞ்சி காட்டக்கூடிய தானியர், அதாவது நம்ம நடப்போம் சில பேர் பேசவே மாட்டாங்க, ஆனா அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள பேசி கொடுத்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு வழியை ஒன்று அந்த வழியோட அவன் பாடுறப்ப அந்த கலையில இருக்கக்கூடிய உன்னதம் இருக்குல்ல. இப்ப நம்ம பாக்குறோம் இளையராஜா பாடல்கள் பாக்குறோம், ரகுமான்,
யுவன் சங்கர் ராஜா பாடல்கள் பார்ப்பாங்க. ஏன் அவங்க வந்து சில பாடல்கள் ஆழ்ந்து பாடுறது ரொம்ப அற்புதமா பாடுறாங்க. அதே அற்புதமான ஒரு இசை அவங்களுக்குள்ள கிடைக்குதுன்னா இதுல இருந்தா கிடைக்குது. அந்த ஒரு அது வந்து ஒரு கலையோட ஒரு உச்சத்துக்கு அது வந்து தன்னை வந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொன்னா அது மிகையல்ல. அந்த கலையிலிருந்து தான் அந்த தானியர் எதுவுமே புரிஞ்சுக்காம வந்து சிறுமுஞ்சி மாதிரி இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க போற தானியர் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப நெருக்கமாறாங்க. அந்த நெருக்கமாதோட ஒரு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா பொதுவா வந்து கிச்சனே பாலாக்கு வந்து அவங்க அண்ணிட்ட யாராவது ஒருத்தர் ஒரு ஆண்மகன் வந்து வம்புக்குழுத்தா பிடிக்காரு. ஆனா இவர் வந்து தானியர் வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப நெருக்கமாறாரு. அதை வந்து அவருமே ரசிக்கிறாரு, எல்லாம் இது பண்றாங்க. இது நடுல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இவருக்குமே தனக்கு என்ன தோணுதோ அதெல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தணும், வரையணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தோணுது. இதுக்கு நடுல என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல்ங்கிறது தானியருக்கும் ஜெமீலா அதாவது அவங்க அன்னைக்கு ஒரு காதல் வந்து பயங்கரமா ஏற்பட்டுருக்கு. இது கிச்சனை பாலாக்கும் புரியுது, புரிஞ்சுட்டு அவருமே அதை ரசிக்கிறாரு. ரசிச்சுட்டு அவரால் அதை வந்து உணர முடியுது, உணர்ந்து அதை வந்து கொண்டாடுறாரு. அதே நேரத்தில் ஒரு நாள் ஏதோ ரொம்ப சோக பாடல் பாடிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவரோட தோல்ல சாஞ்சு ஒரு இது வந்து அந்த தானியரோட தோல்ல ஜமீலா சாயறாங்க. அதுவே ஒரு மனசுக்குள்ள ஓவியமா படுது. அந்த ஓவியத்தை எடுத்து ஒரு தனியா வரைகிறாரு, வரையணும்னு நினைக்கிறாரு. நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா நடுவில் வந்து ரெண்டாவது மனமானவங்க இல்லை, மனமானதுலேருந்து இனிமே இப்படி என்னெல்லாம் வச்சுக்கான்னு சொல்லி திடீர்னு கோவப்படுறாங்க. ஒரு நாள் அது அப்படியே ஒரு கவிதை மாதிரி ஸ்டெப்பி புல்வெளியில போறப்ப அது வந்து ஒரு கவிதையாட்டம் இருக்கக்கூடிய அந்த தருணம் வந்து அப்படியே டோட்டலா மாறுது. திடீர்னு பார்த்தா அத இந்த கிச்சனே பாலாக்கு என்னன்னா ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கு, ஏன் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது, வேணான்னு சொல்லுது, ஏன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே இப்படிதான் தோணுது. பட்டு அவர் வந்து தனியா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தூள்ல சாஞ்சிருந்தத இவர் வரையறாரு, ஒரு ஓவியமா வரையறாரு. வரையிறப்ப அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு வரப்ப இவருக்க வேலைக்கா தேடிட்டு இருக்கேன், இவர் இங்க பழம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்துட்டு இது என்ன பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு ஒரு மணி நேரம் கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வராங்க, அண்ணி வராங்க, வந்து இந்த படத்தை வாங்கி பாக்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு அதை இது பண்ணிட்டு இதை நான் எனக்காக வச்சுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது அவங்களுக்கு லவ் பண்றாங்க. ஆனா அது வந்து சோ அவங்களுக்கு ஏமலே போகல, தானியர் மேலே போகலங்கிறது அவருக்கு புரியுது. சரி, ஸோ இப்படிதான் இது வந்து ஒரு ஒரு காதல் தான் ஒரு உச்சகட்டத்துக்கு அது போகுது. அதுக்கு அடுத்த கட்டங்கள்லாம் உச்சகட்டத்துல போகுது. இவருக்கு எங்க போய் முடியுங்கிறது தெரியல, ஏன்னா அவங்க அன்னைக்கு இவங்க. ஸோ இவர் வந்து அந்த காதலை நிறைவேற்கிறாரு, இதெல்லாம் பண்றாரு. ஒரு நாள் இரவு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. இவர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரயில் நிலையத்தை நோக்கி போறாங்க. இவர் பாக்குறாரு ஜெமிலான்னு கத்துறாரு, ஏன்னா அவங்க வந்து வீட்டு விட்டு போறாங்கிறது தெரியுது. ஆனா அவங்க வந்து திரும்பவே இல்லை. தானியரும் ஜெமிலாவும் சேர்ந்து போறாங்க. அன்னைக்குதான் அவருக்குள்ள ஒரு அழுகையா வருது. அப்புறம் இவர் சொல்றாரு, நான் என்னோட முதல் காதலி ஜெமிலா தான் அப்படிங்கிறாரு. அவர் குழந்தை பருவமா இருக்கிறப்ப அந்த அண்ணியை அவருக்கு பிடிச்சிருக்கு போல, அது ஒரு விதமான ஒரு காதல். அங்க ஒரு இடம் ரொம்ப அழகா வரும். இதை வந்து நான் வந்து பாலமேந்திராவோட அழியாத கோலங்கள்ல நான் பாத்திருக்கேன். அந்த அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட முதல் காதல் பருவமும் முடிஞ்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்த முடிவை அவர் சொல்றது இருக்குல்ல, அதாவது இதோட எனக்கு அவ்வளோதான், ஜெமிலோட பார்க் ஓவர் அப்படிங்கிற, அதாவது இவர் இதில் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கட்டும்ங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு. ஸோ அப்போதான் அவர் உணர்றாரு ஒரு எக்ஸ்ட்ராடனரியா ஒரு இது. இதுக்கு நடுவில் என்னன்னா அந்த கணவர் வந்து திருப்பி வர மாதிரி இருக்கு, அந்த மாதிரியான சூழல் இருக்கு. கணவர்கிட்டேருந்து கடிதம்லாம் வருது. அந்த ஒரு இன்னும் ஒரு மாசத்துல கணவர் வந்துருவாருங்கிற டைத்துல தான் அவங்க கிளம்பி போறாங்க. சரி, இதுதாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஜெமிலாவை திட்டுறாங்க, எல்லாம் சொல்றாங்க, பயங்கரமா மோசமானவ அப்படிலாம் சொல்றாங்க. பட்டு இவர் வந்து அப்படி ஆள் அப்படி ஜெமிலாவை பார்க்கற பேச அண்ணனுக்கும் தெரிஞ்சிருது இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு காதலுக்கு அப்படின்ட்டு. இவர் படம் வரைஞ்ச படம் வந்து அவர் கைக்கு ஏதோ போயிட்டு அவர் கேட்கறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சரி, இவர் என்ன சொல்றாருன்னா கடைசியாக அவர் படம் வரைஞ்சிக்கிட்டு ஜெமிலா வந்து என்னோட ஓவியத்துல ஜெமிலா வந்து ஆணையர் இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு இவரு. ஸோ இவரால் அந்த தருணங்கள்ல மறக்க முடியல. இந்த நாவலில் நான் என்ன முக்கியமா நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில தருணங்கள் சில காலகட்டத்தோட முடிஞ்சது. நம்ம எவ்வளவுதான் எக்ஸைட்மெண்ட்டு, இது நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முக்கியமான ரொம்ப அழகான தருணம் அப்படின்னு நினைக்கும், சடனா அது முடிஞ்சிடும் இல்ல, இன்னொரு தருணத்தை நோக்கி நம்ம போவோம். அந்த தருணங்கள் முடிகிறப்ப அது ஏற்படுத்துற வழி இருக்குல்ல, அந்த அதை நம்ம நினச்சி இயங்கிக்கிட்டே இருக்கோம்னா என்னைக்கா நினைக்கிறப்ப சின்னதாக ஒரு வழி வலிக்கும்.
நீங்க அழியாத குணங்கள் கூட பாத்தீங்கன்னா பாலுமேந்திர படத்துல சொல்லுவாங்க இல்ல, அதோட எங்களோட இளமை இது பாலிய பருவம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் இருக்குல்ல, அது வந்து வழி நிறைஞ்ச இடம். அந்த நேரத்துல ஜமீலா வந்து ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு பெண்ணாவும் இருக்காங்க. அந்த டயத்துலயே அவங்களுக்கு அந்த இரண்டாவது காதல் கருத்து இல்லை, அதையும் அவங்க ஏத்துக்கக்கூடிய ஒரு ஆளா அவங்க இருக்காங்க. அதாவது அவங்க சொல்றப்ப சொல்லுவாங்க, நீ தானியர் நீ வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்தா நான் பின்னாடி போயிடுவேன் இல்லையா, அவன் வந்து என்னை லெட்டர்ல பெருசா கூட அவன் படிக்கிறது இல்லை, எனக்கு கீதா முக்கியமானு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல நம்ம ரஷ்யா வந்து ஒரு சோசியலிச சமூகம், அதெல்லாம் தாண்டி ஒரு அதுல வந்து எக்கச்சக்கமான பெண்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாமே இருந்திருந்தா கூட அங்கேயும் என்ன பாக்குறாங்கன்னா, ஒரு நாடோடி வந்து நம்ம நம்ம வீட்டு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு பார்வையும் அங்கே இருக்குங்கிறது இங்க வந்து பதிவு செய்யப்படுது, நேர்மையாவே பதிவு செய்யப்படுது. ரொம்ப அழகா ஒரு மனதோட இயல்பு இருக்குல்ல, மனம் வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிடிக்கும், அது வந்து ஒரு ஒரு மேஜிக்கானது. இவரும் இவருக்கும் அவங்க அண்ணியை பிடிச்சிருந்தா கூட அது ஒரு பொசசிவ்ல வந்து அவங்கள இருக்கவை அப்படின்னா அவர் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு தானியிட தான் பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு மாஸ்டர் பீஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த கதையை நம்ம வந்து கதையை என்னடா ஃபுல்லா சொல்லிட்டோமே, அது தாண்டி என்ன சுவாரஸ்யம் கேட்டாங்கன்னு நீங்க படிச்சு பாருங்க, அது வந்து டோட்டலா அது விரிவடையக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு ஒரு கலையிலேருந்து அது வந்து ரொம்ப ஆழமா போயிட்டு அதோட வழியை வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் அந்த கதை வந்து இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கதையா இருந்துச்சு. இதுல ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, ஒரு பக்கம் ஜமீலா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஒரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல் திருமணமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி ரெண்டாவது லவ்வும் அவங்களுக்கு வருது, அதுவே ஒரு ரொம்ப ஒரு முற்போக்கான ஒரு விஷயம். அதை தாண்டி நம்ம கிச்சனே பாலா அந்த பையனோட அந்த ஒரு சின்ன ஒரு லவ் இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான உங்களுக்கு உண்டான ஒரு மாஸ்டர் பீஸா அவங்களுக்கு உண்டான அது மைண்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த லெவல் ஆஃப் ரைட்டிங்லேயே இருக்கும். ஸோ இது வந்து பலதரப்பட்ட ஒரு விவாத சூழலை. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் நம்ம முக்கியம் இல்லாமல் இன்னொருத்தவங்க முக்கியமாவாங்க. ஸோ இந்த மாதிரியான மனித இயல்புகள் இருக்குல்ல, இந்த இயற்கை படத்தில் இயற்கை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இயற்கையான ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு கவித்துவமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன் ரஷ்ய படைப்புகள்லையும் அவ்வளோ அழகாக இருக்கு, அது வந்து ஒரு மிகை இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக எழுதப்பட்ட நாவல் தான் ஜமீலா அப்படிங்கிறத பார்க்குறேன். வெறும் 78 பக்கம் தாங்க, அவ்வளோ மானோட காதலோட ஒட்டுமொத்த இதை சாரத்தையும் சொல்லியிருப்பாங்க. இன்னும் பெரிய காட்சி அமைப்புலாம் கூட இருக்குன்னு நான் சொல்ல, பட் ஆனால் அந்த உணர்வுகளை யதார்த்தமாக இருக்கிறப்ப அது போய் கரெக்டாக அந்த கலை வந்து போய் ஸ்ட்ரைக் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மேஜிக் தான் ஜமீலாவை நான் பார்க்குறேன். வெறும் 78 பக்கமே நாவலே தான், நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் உட்காந்து படிச்சு முடிச்சிடலாங்கிறது தான் யதார்த்தம். ரொம்ப கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நாவல்கள், ரொம்ப முக்கியமான நாவல் ஜமீலா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன்.